சென்னை பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் ராசியான தலைவர் என்று அழைக்கப்பட்ட எங்கள் கேஎன்எல் என்று அழைக்கப்பட்ட கேஎன் லட்சுமண் அவர்கள் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் எங்களுடைய தலைவர் கேஎன் லட்சுமண் அவர்கள் இருந்தபொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்தார்கள் அதற்கு பிறகு இப்போ 2021ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் எங்களுடைய மூத்த தலைவர்கள் திரு கேஎன் லட்சுமண் ஜி திரு லகணேசன் போன்றவர்களுடைய உழைப்பு இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு ஹெச்ராஜ் அவர்களும் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அனைத்து மூத்த தலைவர்களினுடைய உழைப்பும் இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள் கடந்த 3 நாட்களாக சேவை தினமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இரத்த தான முகாம்கள் அங்காங்கு நடத்தப்படுகிறது ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பது ரேஷன் பொருட்கள் கொடுப்பது முகக்கவசங்கள் கொடுப்பது அதேபோல் தடுப்பூசிகளை போடுவதற்கான அந்த முகாம்களை நடத்துவது போன்ற இந்த சேவை காரியங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய அனைத்து துறைகளிலுமே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது சுகாதாரம் அதேபோல் தூய்மை பாரதம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் விவசாயிகளுக்கு விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான மிகப்பெரிய அளவிலான திட்டம் அதே மாதிரி உள்கட்டமைப்பு விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் தொழில் வளர்ச்சி இப்படி அனைத்து துறைகளிலுமே இந்தியாவானது மிக சிறந்த அளவில் பயணித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இந்த கொரோனா வந்தது கொரோனா காலத்திலையும் கூட முதல் அலையை மிக சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்கோம் 2வது அலையும் இப்பொழுது அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் வந்து எவ்வளவு பற்றாக்குறை இருந்தது இன்றைக்கு ஆக்சிஜன் எந்த இடத்துலையுமே பற்றாக்குறை இல்லை என்ற அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டோம் முதல் முறையாக இராணுவத்தினுடைய விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது அதே போல் சிறப்பு ரயில்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் நாடு முழுவதுமே ஆக்சிஜனை கொண்டு செலுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று இன்றைக்கு ஆக்சிஜன் அனைத்து பகுதிகளிலும் கொடுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் தான் ரெம்டிவைசர் தட்டுப்பாடு இருந்தது இன்றைக்கு ரெம்டிவைசரும் தட்டுப்பாடானது முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பல மாநிலங்களில் இன்றைக்கு கொரோனாவானது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் டெல்லி மகாராஷ்டிரா போன்ற அனைத்து மாநிலங்களிலுமே இன்றைக்கு கொரோனா கட்டுக்குள்ளே இருக்கிறது தமிழகத்திலையும் படிப்படியாக கேஸ்கள் குறைந்து கொண்டிருக்கிறது அதே பக்கத்து மாநிலம் கேரளாவிலையும் குறைந்து கொண்டு இருக்கிறது கர்நாடகாவிலும் குறைந்து கொண்டு இருக்கிறது 4 லட்சம் என்ற விதத்திலிருந்து இன்றைக்கு 1.5 லட்சம் என்ற அளவுக்கு குறைந்திருக்கிறது தடுப்பூசியானது மத்திய அரசாங்கம் நவம்பருக்குள்ளே அனைவருக்கும் தடுப்பூசி கொடுத்துருவோம் அப்படின்றது அதை நோக்கி பணிகள் செய்துக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதம் 20 லட்சம் தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தான் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அஃபிடவிட்டில் இந்த மாதத்திற்கு ஜூன் மாதத்திற்கு 42 லட்சம் அதாவது இரட்டிப்பாக்கி தடுப்பூசிகள் கொடுக்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அது கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த முதல் வாரம் 2வது வாரத்தில் இது எல்லாமே நமக்கு இந்த தடுப்பூசி நமக்கு வந்துவிடும் என்பது தான் அரசாங்கத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிற தகவல்கள் அதே போல் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி கிடைத்துவிடும் ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 கோடி தடுப்பூசி நமக்கு கொடுத்தாச்சு போட்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் 40 லட்சம் போட போகிறோம் அடுத்த மாதத்தில் 1 கோடி இந்த மாதிரி பார்க்கும்போது நவம்பருக்குள்ளே தமிழ்நாடு முழுவதுமே நமக்கு அனைவருக்குமே நாம் தடுப்பூசி போட்டு விடுவோம் அந்த சூழ்நிலை எட்டி விடுவோம் தடுப்பூசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கு நேற்றைக்கு கொஞ்சம் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் இருக்குது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தான் ஏன்னா அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கும் உடனடியாக கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கையோடு இருக்கிறோம் இல்லை அதுதான் நானும் சொல்கிறேன் தடுப்பூசியானது தமிழகத்திற்கு போதுமான தடுப்பூசி நாம் கொடுத்துருந்தோம் அந்த தடுப்பூசி செலுத்தும் விகிதம் குறைந்ததுனால
மற்ற மாநிலங்களில் அதிகமாக போட்டாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ பேர், 30,000 பேர் அது மாதிரி தான் போட்டாங்க. இன்றைக்கி திடீர்னு 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர் இப்போ தான் அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. அதனால் நம்ம கொடுத்த 20 லட்சமும் முடிந்து விட்டுருக்கிறது. அவங்க இன்னும் 1-2 நாளில் மீதி தடுப்பூசி கொடுத்துருவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இன்னொரு 3 லட்சம் 4 லட்சம் தடுப்பூசி ஸ்டாக் இருக்கிறது. அது இந்த 2 நாளில் போடும்பொழுது அதுக்குள்ளே இன்றைக்கும் நாளைக்கும்ல இன்னும் ஒரு 1,70,000 தடுப்பூசிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்துருவாங்கன்றதும் அரசாங்கமும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் 3ஆம் தேதிக்கு அல்லது 6ஆம் தேதிக்குள்ளே மீதி தடுப்பூசிகளும் வந்துடும்ன்றது தான் எதிர்பார்க்கும். ஆமாம், இப்போ தான் மக்கள், அதாவது நீங்கள் பாருங்கள், தடுப்பூசியை பற்றி சந்தேகத்தை எழுப்பினதே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான். தடுப்பூசி கொடுக்கும்பொழுது தடுப்பூசியை போட்டுக்க வந்த தடுப்பூசியை பற்றின சந்தேகத்தை எழுப்பி தடுப்பூசி போட்டுக்கிட்டு வர்றந்த போட வர்றவங்கள்கிட்ட ஒரு ஆர்வத்தை குறைத்தது அப்போ இருந்த எதிர்கட்சித் தலைவரும் இப்போதைய முதலமைச்சரும் அவர்களும் தான். இன்றைக்கு மக்கள் அதிக அளவில் தடுப்பூசி போட வர்றாங்க. ஏன்னா ரெண்டே நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறாங்க, எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்கணும். அவர்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி, ஏன்னா இது ஏற்கனவே இருந்த மருந்து இல்லை, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. அந்த மருந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி, முழு கெப்பாசிட்டியில் தான் அவங்க பண்ணி இரவும் பகலுமாக தான் அனைவரும் அந்த தடுப்பூசி தயாரித்து அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்துட்ருக்கிறார். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே தடுப்பூசியை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஒரு தயக்கத்தை இல்லாமல் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தால் இன்றைக்கி நமக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காது. நான் சொன்னது இப்போதைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் தானே சொன்னேன். ஏங்க தடுப்பூசியை வந்து இதனுடைய சேஃப்டியை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்க எதிர்க்க கட்சி தலைவர்கள் எல்லாமே. இது என்ன ஆனால் அவர்கள் போய் தடுப்பூசி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இன்றைக்கு தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தடுப்பூசியை வந்து கேள்வி கேட்டார்கள், இந்த தடுப்பூசி பாதுகாப்பானதா, இந்த தடுப்பூசி போட்டுக்கக்கூடிய முடியுமா அப்படின்றலாம் கேள்வி கேட்டார்கள். அது அரசாங்கம் இல்லைங்க, மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கீங்க. இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று. ரெண்டாவது, ஒரு தடுப்பூசி மையம் என்பது ஏதோ ஒரு மெக்கானிக் பெற்ற கிடையாது. தடுப்பூசி மையம் என்பது சயின்டிஸ்ட்டுகள் வந்து, சயின்டிஸ்ட்டுகள் வந்து அவர்களுடைய ஒப்பீனியன், அதனுடைய திறன் இதெல்லாமே சயின்டிஸ்ட்டுகள் சொல்ல வேண்டியது. அது அரசாங்கமும் பரிசீலித்துக்கிட்டு இருக்காங்க. சரியான நேரத்தில் அவங்க அரசாங்கம் முடிவு சொல்லுவார்கள். இல்லை அதுதான் சொல்கிறேன், இல்லைங்க சொல்கிறேன் கேளுங்க. அது வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு லாரி பற்ற கிடையாது. சொல்கிறேன் கேளுங்க தம்பி, சொல்கிறேன் கேளுங்க. அது வந்து தடுப்பூசி மையத்திற்கு, இந்த பாருங்க, தடுப்பூசி மையமானது அதுக்கான சயின்டிஸ்ட்ஸ் இருக்காங்க இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த லோகத்தினுடைய எவ்வளவு பண்ண முடியும், அதனுடைய டெக்னாலஜி என்ன, இப்போ இந்த தடுப்பூசிக்கான டெக்னாலஜி என்ன. இது தமிழ்நாட்டில், இந்தியாவில் 2 நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறார்கள். அதுதான் தம்பி நான் உடனடியாக சொன்னேன். ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை என்பது ஒன்று, கேஸால் பாதிக்கப்பட்டுகிறவர்கள்ன்றது, எவ்வளவு தடுப்பூசிகள் போட்டுக்கிறோம் என்பது பற்றி தான் ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அலாட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த தடுப்பூசி அலாட் பண்ணுற நேரத்தில் தமிழ்நாட்டில் கேஸுகளே வந்து கிடையாதுன்ற சூழ்நிலையில் தான் இருந்தது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, ரெண்டாவது தடுப்பூசியை ஒரு பல டாக்டர்கள்ட்ட சொல்லும்போது ஒரு வயல் அந்த ஒரு பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணால் 10 பேருக்கு போட முடியும். ஆனால் நம்ம அந்த தடுப்பூசி போட்டு இருந்த தயக்கத்தில் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணால் 2 பேர் 3 பேருக்கு போட்டு மீதியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்படி வேஸ்ட் பண்ணது நம்ம தான். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நமக்கு அத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும், அந்த அளவு வந்து சரியான மதிப்பீடு வந்திருக்கும், நமக்கும் சரியான அளவில் தடுப்பூசி கிடைத்திருக்கும் என்பது தான். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு தடுப்பூசியை பற்றின ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சதுனால தான் இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு தயக்கம் இருந்தது. இன்றைக்கு மக்கள்கிட்டையும் அந்த தயக்கம் போயிடுச்சு. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஆர்வத்தோடு வந்து கொண்டு இருக்கிறார்கள். தடுப்பூசியும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டுன்ற சூழ்நிலை இருக்கிறது. நமக்கும் எல்லாருக்கும் தடுப்பூசியும் கிடைக்குன்ற சூழ்நிலை தான் இருக்கிறது.